நமஸ்தே வெல்கம் டு கலைகள் ஏராளாம் சேனல் இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வாரத்தில் ஃபஸ்ட் பேப்பரில் பாருங்கள் படித் புஸ்தகே ஆதார் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரோம லெட்டர் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் சாரான்ஸு கவி பரட்சையா லேக் பரீட்சையா இது எல்லாமே சேர்த்து நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விஜயோத்ஸவ் இது யார் எழுதுகிறாங்க அப்படின்னா ரைட்டர் நேம் வந்து வித்யாநிவாஸ் மிஸ்ரா லேக்கக் பரீட்சை விஜயோதவ் நாமக் யக் நிபந்த ஸ்ரீ வித்யா நிவாஸ் மிஸ்ரக்காக இதோட லேக்கக் லேக்கக்னா ரைட்டர் ரைட்டரோட இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இவரோட நேம் வந்து இந்த விஜயோத்சவ் அந்த எஸ்ஏவோட கட்டுரையோட நிபந்தன கட்டுரை அவரோட ரைட்டர் நேம் வந்து ஸ்ரீ வித்யா நிவாஸ் மிஸ்ரா அவர் தான் ரைட்டர் எழுதியிருக்காரு இப் பண்டித் வித்யா நிவாஸ் மிஸ்ரா சான்ஸ்கிருத் அவர் ஹிந்தி தோனோ பாஷா ஓம்கே வித்வான் தே இவர் வந்து ஹிந்தியும் சான்ஸ்கிருத் ரெண்டுமே தெரிஞ்ச நல்லா ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவர் உன்கி கி ஓமே படி விவித்தாக அவரோட க படைப்புகள் ஃபுல்லாகவே புதுமையானது ஆப்பு நவபாரத் டைம்ஸ் அவர் சாகித்ய அம்ருத் பத்திரிகாவ்கே ரகே அவர் வந்து நவபாரத் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை அண்ட் சாகித்ய அம்ருத் அந்த பத்திரிகையில் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு பாரத் சர்க்கார்னே உன்கி உன்கோ பத் பத்மஸ்ரீ உபாத்தி சே பூஷித் அவரை வந்து அஹ் என்னன்னு சொல்லி என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க பத்மஸ்ரீ உபாத்தி உபாத்தினா அவார்டு பத்மஸ்ரீங்கிறது ஒரு அவார்டோட நேமு பூஷித்னா கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க லேக் பரீட்சை லேக் யக் லேக்கக் துவாரா லிக்கா கயா ஏக் சம்பாத் கியக இது வந்து ஒரு லேக்கக்கால எழுதக்கூடிய ஒரு கவிதைய ஒரு கட்டுரை இஸ்மேம் லேக்கக்கு வந்து எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா விஜயதசமி கோஜ்கரி அவுர் தீபாவளி ஆதி தியோஹாரோம் கே பாரேமே பதாத்தேகிம் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பற்றிலாம் இந்த கட்டுரையில் எழுதியிருக்காரு லேக்கா சாரான்ஸ் இப்போதான் நம்ம கட்டுரைக்குள்ளே போகிறோம் இந்த லெசனில் என்னென்ன பற்றிலாம் நம்மளுக்கு கவிஞர் வந்து ரைட்ரு வந்து சொல்லியிருக்காரு கட்டுரையாளர் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் விஜயதசமி அவுர் தீபாவளி இந்த டாபிக்கில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாபிக்கில் பாருங்கள் விஜயதசமியும் தீபாவளி பற்றியும் படிக்கணும் விஜயதசமி கா தியோகார் பூரே பாரத்மே மனாயா ஜாத்தாக ககத்தே கைம் கி ஸ்ரீராம்னே இசி தின் ராவணன் பர் விஜய பிராப்தக்கி விஜயதசமி வந்து அந்த செலிப்ரேஷனை அந்த தியோகார் அந்த ஃபெஸ்டிவலை நம்ம பூரே பாரத் இந்தியா ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் ககத்தேகம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை வந்து நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீராம் வந்து நே இசி தின் இந்த நாள் வந்து ராவணனை கொன்ன நாள் அதாவது வெற்றி பெற்ற நாள் ராவணனை ஜெயிச்சனால தான் யக் தியோகார் இந்த விழாவை அஸ்வின் அஸ்வின் சுக்கல்கி தசமிக்கோ படுத்தாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து அஸ்வின் சுக்கல்கி தசமி தசமின்னு சொல்கிறோம் அதுதான் அவரை வந்து அதான் அழிவுகளை அந்த தீமைகளை அழித்தல் அதை தான் நம்ம தசமி அப்படின்னு கொண்டாடுறோம் கார்த்திக் கிருஷ்ணா அமாவாஷியக்கோ ஸ்ரீராம் லங்காசே லங்கானா ஸ்ரீலங்கா கார்த்திக்னா கார்த்திகை மாதம் ஒரு அமாவாசையில் வந்து ஸ்ரீராம் வந்து லங்காசே ஸ்ரீலங்காலேருந்து லோட் லோட்னா ரிட்டன் வராரு ஆ ஏன்னா வராரு அவர் உன்கா ராஜ்ய அபிஷேக் பி ஹுவா அன்னைக்கு தான் என்ன நடக்குதுன்னா அவருக்கு ராஜ்ய அபிஷேகம் பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு பட்டாபிஷேகத்துக்கு ராஜாவாக முடிசூட வர்ற நாள் அயோத்தியா வாசியம் அதனால் அயோத்தியாவில் இருக்க எல்லா பீப்புளும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நே கர்கர் எல்லாரோட வீட்லேயும் தீப் சலாயே விளக்கேற்றி வச்சுருந்தாங்க இசி குஷிமே ஆஜ் பூரே பாரத் இந்த சந்தோஷத்தை நம்ம வருஷம் வருஷம் என்ன பண்ணுறோம் தீப் சலாயே ஜாத்தியம் தீபாவளி அன்னைக்கு நம்மளும் அந்த தீபத்தை ஏற்றி தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அடுத்தது பாருங்கள் அடுத்தது எந்த ஃபெஸ்டிவல் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா திக் விஜயோம்கா உத்தேஷிய திக் விஜயம் அப்படின்னா என்ன அதை பற்றி என்ன சொல்கிறாரு கட்டுரையாளர் வந்து அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பிராச்சின் திக் விஜயோம்கா உத்தேஷிய கிசி தேஷ்பர் அதிகார் ஜமானா நகிதா முன்னால் வந்து என்ன இருந்துச்சு திக் விஜயம் அப்படின்னா எல்லா நாட்டிலையும் வந்து ஒரு நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒரு நாட்டில் இந்த நாட்டில் இருந்துட்டு அடுத்த நாட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க அதை பிடிக்கிறது ஆட்சியை வந்து என்ன பண்ணிடுவோம் பிடிச்சிருவோம் அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து இன்னொரு நாட் நா நாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அந்த அரசவையை ஏற்றுக்கிறது அந்த ஆட்சியை பிடிக்கிறது காளிதாஸ்னே உகாட்கார் ஃபிர்சே ரோப்னே பர் ஜோர் தியாக என்ன சொல்றாரு அப்படின்னா காளிதாஸ் அப்படிங்கிறது வந்து நே உகாட்கார் ஃபிர் உகாட்கார்னா நாற்றை வந்து ஒரு இடத்துல பிடுங்கி இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோம் ரோப்பன் பெர் ஜோர் தியாக இன்னொரு இடத்துல நம்ம அதை நடுவோம் நாற்று வந்து ஒரு இடத்துல பா நாற்றங்கால் நட்டுட்டு அந்த நாற்றங்காலை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நெல் வந்து ஒரு ஒரு பாத்தியில்தான் போடுவாங்க விதை நெல் போட்டுட்டு அது முளைச்ச பிறகு நாற்றங்கால்னு சொல்லுவாங்க அந்த எடுத்து வயல் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க விதைப்போம் இந்த அதை எடுத்து பயிர் வைப்பாங்க அந்த நாற்றை எடுத்து முளைக்க வைப்பாங்க அதுதான் என்னது நாற்றங்கள் ஒரு இடத்துல இருக்கிறத எடுத்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நம்ம வைக்கிறது அதே மாதிரி ஆசா கர்னேசி ஃபசல் என்ன பண்ணுனா துக்னி ஹோத்திகை துகுனி கோத்திகைன்னா டபுள் மடங்காகும் அதுதான் அந்த பயிர் வந்து அதோடய விளைச்சல் வந்து என்னவாக இருக்கும் ரெண்டு மடங்காக இருக்கும் அதே மாதிரி இசி தரக் அதே மாதிரி துர்பல் ராஜா கோ ஹட்டாக்கர் துர்பல் ராஜா மீன்ஸ் துர்பல் மீன்ஸ் வீக்காக இருக்கிறவங்க பலவீனமாக இருக்கிற ராஜாவை எடுத்துக்கிட்டு உசி ஷேத்ரைக்கே சஃபல் அந்த இடத்துல சஃபல் வெக்தி ஒரு வெற்றி பெற்ற ராஜாவை அந்த இடத்துல பனானேசே அதை அதில் வச்சோம் அப்படின்னா அந்த ஷேத் அந்த இடம்கோ லாபம் மீள்தாக நிறைய என்ன நடக்கும் லாபங்கள் நடக்கலாம் அவ்வளோ பிரதேஷ் அந்த பிரதேசமும் அந்த நாடுகளும் வந்து நிலவாக மாறிடுறோம் சக்திசாலி ஹோ ஜாதிகோ அந்த நாடும் சக்தி ஜாலியாக சக்தியாக மாறுறதுக்கு ஒரு பலசாலியாக நாடாக மாறுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாடாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ராம் கி ஜீத் அவுர் பாரத் கி ஜீத் இப்போ ராமோட வெற்றியும் பாரத்தோட வெற்றியும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் கி விஜய பாத்ர யாத்ராமே கே வானர் அவுர் பாலு ஜாதியாம் இப்போ ராமோட வெற்றிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா காட்டில் இருக்கிற வானரங்கள் அண்ட் பாலு பியர் இவங்க எல்லாருமே விலங்குகளும் அதில் இன்க்ளூடாக இருந்தாங்க அயோத்தியா சே கோய் சேனா நகி ஆயிதி அவர் அயோத்தியாலருந்து எந்த படைகளையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடல ராம் நே ரத்ஹின் ஹோக்கர் பி ஒரு ரதமோ ஒரு அவர் அந்த சேரட்டில் கூட என்ன பண்ணலை சேரேட்டில் கூட எழுந்து வந்து அதிலலாம் ரத்துப்பர் சடே ராவணுக்கு விருத்த லடாய் லடி ஒரு அதிலலாம் நான் வந்து ஏறி நான் போகல எதில் ஏன்னா அவருக்கு வந்து வெறும் ஒரு ரதம் மட்டும்தான் இருந்துச்சு லடாய் லடி அவர் மட்டும்தான் போகிறாரு அவங்க கூட என்ன இருந்துச்சு வானரங்களும் பாலு மட்டும்தான் இருந்தாங்க மற்ற எந்த கோய்சேனா நகி ஆயிட்டு யாரோட ஹெல்ப்பும் வந்து அவருக்கு இல்லை அவர் ஒத் ஒான் போய் அங்க வின் பண்றாரு இசே பிரபாவித் ஹோக்கர் இதை வந்து எதை நினைக்கிறாருனா காந்திஜி ஆசாதி கே விஜய் அபிம அபியான் மேம் ராம் சரித்திர நிவாஸ்கி சௌபாயோம்கா உபயோக கர்த்தேதே அதே மாதிரிதான் காந்திஜியும் இந்த வழியை ஃபாலோ பண்றாரு இந்த ராம் சரித்திர நிவாஸ் அவர் என்ன ஸ்டைல ஃபாலோ பண்ணாரோ ராமர் வந்து தனியா ஆளா போயினாரோ அதே மாதிரிதான் காந்தியும் வந்து எந்த சேனையும் கூப்பிட்டுக்கலாம் தனி அவர் வந்து எந்த படைகளையும் தனக்கு வந்து போரிட வந்து கூப்பிடல ஆளா போய் தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாரு லங்கா மே ஸ்ரீலங்கால ராட்சசோம்கா பராபவ் நயிகுவா கேவல் ராவணுக்கா அகங்கார் சமாப்த ஹுவா அதே மாதிரி இலங்கையில் ராவணனுங்கிறவங்க யாரு அரக்கர்கள் ராவணன் ஃபேமிலி எல்லாருமே அவங்களோட பராபவுனா அவங்களோட அந்த அந்த குணம் தான் வந்து என்னவாயிடுச்சு தோத்து தோத்து போச்ச தவிர தோல்வி அடைஞ்சதை தவிர ராவணனோ அவங்களோட அகங்காரந்தான் முடிஞ்சிடுச்சு அதில் அந்த ராட்சர்களோட அழிவை வந்து அவர் வந்து எப்போவுமே விரும்பலை ராட்சஸர்கள்லாம் அழியணும் அந்த மனிதர்கள்லாம் சாவணும் அப்படின்னு அவர் விரும்பலை அந்த உயிர் போகணும் அப்படின்னு ராம்

பிரபுத்வனை அவங்களோட ரூலர் அவங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட அவங்கள இப்போ நம்ம சொல்கிறதில்ல இந்த ஆட்சி முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆட்சியாக ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியை பிடிக்குது அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் ஆட்சி முடிஞ்சு நம்ம வந்து நம்மளோட இந்தியர்களே நம்ம ஆள காலம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இதில் சொல்கிறோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜ்கா பாரத் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பாரத் வந்து எப்படி இருக்குது இந்தியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹமாரேலியே விஜய யாத்ரா சமாப்த நகி ஹோகி இன்னும் நம்ம என்ன பண்ணலை வெற்றி அடையலை ஆஜ் பாரத்மே போக் இல்லை போக் கேலியே சீனா ஜ சீனா ஜப்பட்டி அப்படின்னா ஹோ ரஹிக இன்னும் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு போட்டா போட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்குது காம்படிஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தூஸ்ரோ முக்கிய பை பீத் கர்ணைக்கு குப்ரிதா ஜல் ரகிக இன்னொருத்தங்கள வந்து நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம ஒருத்தங்களை விட நம்ம மேலே போகணும் அவங்கள கீழே விட்டு நம்ம மேலே போகணும் அப்படிங்கிற அந்த போட்டா போட்டியும் பொறாமையும் பயமும் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு ஹம் ஏக் தூஸ்ரேக்கி கி உப்பேக்ஷா கத்தேக இன்னும் வந்து அவங்களோட நம்ம எப்படி வசதியாக வாழணும் அவங்களோட நம்ம பீட் பண்ணி வாழணும் அவங்கள கீழே தள்ளி நம்ம தான் மேல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் தான் போய்கிட்டு இருக்கு அகங்கார் மத்து அவுர் ஈஷ்ரியா ஹமாரி பைத்ருக் சம்பந்தி ஹோகை ஈக இதுதான் மேலே இருக்குது என்னென்னா ஈகோ அண்டு அனலைசிஸ் பண்ணுறது அடுத்தவங்களை பற்றியே நம்ம என்ன பண்ணுறது அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஜெல்லஸ் பண்ணுறது ஈஸ்வரியா ஜல்லஸ் பொறாம இதுதான் நம்ம வந்து ஒரு சொத்தாகவே நம்ம நினைக்கிறோம் அப் ஃபிர்ஸே விஜய் யாத்ரா நிகால்னி படகை ஆனால் அதனால் இம்மில் நம்ம என்ன பண்ணணும் வெற்றியை தேடி போய்கிட்டு தான் இருக்கணும் இன் சத்ருவோம் பர் பானேகா சங்கல்ப லேனா ஹோவா இந்த சத்ரு இதுவங்களாம் நம்ம எதிரியாக்கி அவங்கள நம்ம எப்படி வெற்றி அடையணும் அவங்கள எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும் அதை தான் நம்ம வந்து கொள்கையாக எடுத்துக்கணும் மற்ற மனுஷங்களை வந்து வின் வின் பண்ணக்கூடாது அகங்கார் மத்து ஈஸ்ரயா இவங்கள தான் நம்ம வெற்றி அடையணும்னு பார்க்கணும் இந்த கேரக்டர்ஸ்க்கு தான் நம்ம வெற்றி அடையணும் ராம் ராஜா இப்ப ராமரோட ராஜ்யம் வந்து எப்படிப்பட்டதா இருந்துச்சு அவரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்ரீராம் அயோத்தியா லோட்டை லோட்டைனா ரிட்டர்ன் ரிட்டன் அயோத்தியாவுக்கு ரிட்டன் வராது எங்க வனவாசம் முடிஞ்சு வராரு வே சிங்காசன் பெர் ஆசின் குயே அமர்ந்துட்டாரு ராம் ஜப் ஜங்கில் மேம் தே தப்பி ராஜா கீதே அப்பவும் அவரு அரசவேல அரசராக தான் இருந்தாரு பரத் அப்னே கோ அப்னே கோ ராஜா நகி நியாயாச்சாரி ஞாஸ்தாரி மான் அவர் வந்து நான் வந்து ராஜா அப்படின்னு அவர் வந்து நினைச்சதே கிடையாது அவர் வந்து என்ன அவர் அண்ணனோட கிரீடத்தை அங்கே வச்சிட்டுதான்னு என்ன பண்ணுவார் அந்த சேரில் வந்து உட்கார கூட மாட்டார் அவர் அவரை மனசில் நினச்சி இவர் வந்து என்ன பண்ணுவார் அரசராக இருப்பார் யார் பரத் அதனால் அவர் வந்து அவர் வந்து நான் தான் அரசர் அப்படின்னு என்றைக்குமே பரத் வந்து நினச்சதே கிடையாது மகாத்மா காந்தி உசி ஸ்திதி மேசக் கோ தேக்னா சாத்தே தே சாசன் தேசந்தோ ஹமேஷா ராம் ராம்காஹ அவர் என்ன நினைப்பாருனா அந்த அரசவை அந்த சேரு இந்த நாற்காலி எல்லாமே யாருக்கு ராமனோடது அது நம்மளது இல்லை அப்படின்னே நினப்பார் சொல்லுவார் நினப்பாரு உன் ஹி தரப் சேம் பிரதிநிதி ஹோக்கர் அவரோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் என்ன பண்ணுறாரு இவர் வந்து அந்த ராஜ்யத்தை நடத்துகிறார் ராமனோட ராமனுக்கு பதிலாக அவர் சொல்கிறத நான் செய்வேன் அது மட்டும்தான் அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நான் செயல்படுவேன்னு நினச்சிக்கிட்டு ஹோக்கர் சாசன் சலானா ஹி ஜனதந்திரக்கு சாசன்கா லட்சிய ஹூனா சாய் அதை தான் அவர் வந்து ஒரு குடியரசாக எடுத்து அரசவையில் அவர் வந்து ஒரு ராஜாவாக கிடையாது ஒரு பிரதிநிதி ஒரு ஒரு அவருக்கு பதில் நான் ஒரு பிரஜை அவர் அந்த இதில் தான் என்ன பண்ணார் ஆட்சியை நடத்திக்கிட்டுருக்கார் யார் பரத்து இப்போ காளி பூஜா இந்த ஃபெஸ்டிவலை பற்றி பார்க்கணும் பூர்வி பாரத் பூர்வி மீன்ஸ் ஈஸ்டர்ன் பாரத்மே தீபாவளி கா கோ காளி பூஜாக்கே ரூப்மே ம நாத்திகே அதுவும் தீபாவளி ஃபெஸ்டிவல் தான் அதை வந்து அவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னா காளி பூஜான்னு சொல்லுவாங்க எங்கன்னா ஈஸ்டர்ன் க பாரத்தில் ஈஸ்டர்ன் இந்தியாவில் மோக் அவுர் மத்து இந்த ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறது மோகு அவர் ஒரு மத் மீன்ஸ் டிஃப்ரென்ஸு நமக்கு வேறுபாடுகளுக்கோ உகாட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது பேக்னேவாளி தேவி காளிகை அதெல்லாமே வந்து எடுக்கக்கூடியவங்க அவங்கள வந்து பேங்க்னேவாளி பேங்க்னேவாளின்னா அதை வந்து முறியடிக்கக்கூடிய நிலமையில இருக்காங்க இசிலிய இயக்கு பர்வ ஜாகரன்கா பர்வகை அதுதான் அவங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் காளியை வந்து அவங்க வந்து அந்த இடத்துல கும்பிடுறாங்க இசி தின் இந்த நாள் வந்து ஹிசாவ் கிதாப் பூரா கர்த்தாக எல்லா இதுக்கு அந்த புக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க காளிக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க தீபாவளிக்கு தின் மிட்டி கே தியே சலாயே சாத்தேகம் மண்ணால் என்ன பண்ணுவாங்க விளக்கு ஏற்றுவாங்க ஏ தீப் கத்தேகம் இதை வந்து தீபம்னு சொல்லுவாங்க கீ சச்சாய்கா கோய் ஆவரன் நகி ஹோகா இப்போ உண்மையே என்ன பண்ண முடியாது எப்போதுமே மறைக்க முடியாது அதனால் கோய் ஆவரன் அந்த மாதிரி ஒரு உண்மையான மறைக்க ஆவரன் ஹைட் பண்ணுறது மறைக்கிறது கோத்தா பி தோ வக் திகா நகிகை அது வந்து என்றைக்கு இருந்தாலும் என்ன பண்ண ஒளி வீசுதான் செய்யும் ஒளியை என்ன பண்ண முடியாது நம்மளால் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஒளியை வந்து நம்ம அன்றைக்கி ஏத்துறோம் சுப் பரிணாம் தீபாவளிக்கு தின் ஆஜ்பி மிட்டி கா தியா சல்தாகா தீபாவளிக்கு தின் வந்து மிட்டி மண்ணால் விளக்க விளக்கு செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதில் விளக்கேற்றுறோம் மிட்டி கே ஹி லக்ஷ்மி கணேஷ்கி பூஜா ஹி ஜாத்திக மிட்டி மண்ணால் கணேஷ்க்கும் லக்ஷ்மிக்கும் கூட நம்ம பூஜை பண்ணலாம் இசை பத்தாச்சல் தாகே கி மன்கி பவித்ரதா ஒரு சச்சாயி அபி பச்சி குயிக இதில் என்ன தெரியுதுன்னா நம்மளோட மனசோட உண்மை வந்து எப்பவுமே உண்மை இன்னும் காப்பாற்றிட்டு வரோம் அப்படிங்கிறத இந்த விளக்கேற்றுறதுனால சுப் பரிணாம் அப்படின்னா அந்த ஒரு சுப சிந்தனை ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு வரணும் விஜயோதவ்கா யஹி சுப் பரிணாம் ஹோனா ஜாயே நம்ம ஒரு மண்ணாக இருந்தாலுமே என்னவாக இருக்கணும் அந்த மிட்டி ஒரு விளக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எரியணும் ஒரு மண்ணோ ஒரு க ஒரு மண்ணாக இருந்தாலுமே ஒரு கடவுளுக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு இருக்குது ஒரு மண் அப்போ நம்ம நம்மளும் அதே மாதிரி ஒளி வீசணும் அப்படிங்கிறத இந்த ஃபெஸ்டிவல்லேருந்து நம்ம கற்றுக்குறோம் விசேஷத்தான் கன்க்ளூஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா யக் நிபந்த பட்கர் இந்த கட்டுரையை படித்ததுக்கப்புறம் ஹம் தியோகாராம் கி ஜான்காரி பாத்தேகம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலோட மீனிங் அது ஏன் கொண்டாடப்படுது எதுக்கு கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடப்படுது அப்படிங்கிற இந்த கட்டுரையில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க யக் பி ஜான் பாத்தேகம் இதுவும் தெரிஞ்சுது கி தேஷ் கோ அப் புராயம் கோ உகாட் பைன்கர் பலாய்கி ஸ்தாபனா கார்த்திகம் எப்படி நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்தாபனா பண்றோம் தேசத்தில் எப்பவுமே என்னாய் பேட் போய் அகத்திட்டு பலாயி குட் திங்ஸ் எஸ்டாப் பண்றது எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம முயற்சியை எடுக்கணும் இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து போகணும் அப்படிங்கறத நம்ம எல்லா ஃபெஸ்டிவலும் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதா இந்த கட்டுரை இதுக்கு ட்வெண்ட்டி மார்க் உங்களுக்கு விஜயோத்சவ் ஓகே இந்த இசை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதில் படித்தாலுமே எந்த இது இது வந்து சரவணா கைடு நீங்கள் வேறு எந்த கைடில் படித்தாலுமே இது தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டு இந்த கண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எதில் படித்தாலுமே அந்த சைடு கட்டிங் போட்டு ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தன்யவாது